18/12/2019 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா. இனிமையான குழந்தைகளை, மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது, இதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தொடர்பு நேரடியாக சிவபாபுடன் என்ற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகள் மீது அனைவருடைய அன்பும் தானாக ஏற்படுகிறது? பதில்: முதலில் அனைத்து விஷயங்களையும் தனக்குள்ளே நடைமுறைப்படுத்திவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்பவர்கள் மீது அவனுடைய அன்பு தானாகவே ஏற்படும். ஞானத்தை தனக்குள் முதலில் தாரணை செய்து பிறகு பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். அப்போது அனைவரின் அன்பும் கிடைக்கும். தான் செய்யாமல் பிறருக்கு சொன்னால் அவர் சொல்வதை யாரானும் ஏற்பார்களா? அவர்கள் பண்டிதர் போல் ஆகிவிடுகின்றனர். ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் தந்தை கேட்கிறார், ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கிறார். நாம் பரமபிதா பரமாத்மாவின் முன் அமர்ந்திருக்கிறோம் என்பதை அறிகிறீர்களா? பாபாவுக்கு தனது ரதம், அதாவது உடல் இல்லை என்ற நிச்சயம் இருக்கிறதல்லவா? இந்த புருவ மத்தியில் தந்தையின் இருப்பிடம் உள்ளது, அதாவது பிரம்மபாவனுடைய புருவ மத்திய அப்பா சொல்கிறாங்க. தந்தை அவரே சொல்கிறார், நான் இவருடைய பிரம்மாவுடைய புருவ மத்தியில் அமர்கிறேன். இவருடைய சரீரத்தை கடனாக பெறுகிறேன். ஆத்மா புருவமத்தில் அமர்வது போல் தந்தையும் கூட இங்கு தான் வந்து அமர்கிறார். பிரம்மாவும் இருக்கிறார், சிவபாவும் இருக்கிறார். இந்த பிரம்மா இல்லை என்றால் சிவபாவை இருக்க மாட்டார். சிலர் நாங்கள் சிவபாவை தான் நினைவு செய்வோம், பிரம்மாவை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் சிவபாபா எப்படி பேசுவார்? எப்போதும் சிவபாபாவை மேலே பரந்தாமத்தில் இருப்பதாக நினைவு செய்தபடி தான் வந்தனர். நாம் தந்தையுடன் இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்று இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். சிவபாபா மேலே இருக்கிறார் என்று புரிந்து கொள்வதில்லை. பக்தி மார்க்கத்தில் சிவபாபா மேலே இருக்கிறார், அவருடைய சிலை இங்கே பூஜிக்கப்படுகிறது என்று சொல்லி கொண்டிருந்தனர். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். தந்தை ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்னும்போது எங்கிருந்து ஞானத்தை கூறுகிறார்? பிரம்மாவின் உடலிலிருந்து கூறுகிறார். நாங்கள் பிரம்மாவை ஏற்பதில்லை என்று பலர் சொல்கின்றனர். ஆனால் நான் இவருடைய வாயின் மூலமாக தான் என்னை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு கூறுகிறேன். இது புரிந்து கொள்ளும் விஷயம் அல்லவா? பிரம்மாவோ சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று தான் சொல்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் எங்கே சொல்கிறார்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் மூலமாக சிவபாபா சொல்கிறார். இந்த மந்திரத்தை நான் இவர் வாய் மூலமாக கொடுக்கிறேன். பிரம்மா இல்லாவிட்டால் இந்த மந்திரத்தை நான் எப்படி கொடுப்பேன்? பிரம்மா இல்லாவிட்டால் நீங்கள் சிவபாவை எப்படி சந்திப்பீர்கள்? எப்படி என் அருகில் அமர்வீர்கள்? நல்ல நல்ல மகாரதிகளுக்கு கூட இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்துவிடுகின்றன. அதன் மூலம் மாயை என்னிடமிருந்து முகத்தை திருப்பி விட்டு விடுகிறது. பிரம்மாவை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் எனும்போது அவர்களுக்கு அது என்னவாகும்? மாயை எவ்வளவு சத்கதி வாய்ந்ததாக உள்ளது, அதாவது மாயை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது, அது ஒரேடியாக முகத்தை திருப்பி விட்டு விடுகிறது. இப்போது உங்கள் முகத்தை சிவபாபா முன்னால் திருப்பியிருக்கிறார். நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பிரம்மா ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்பவர்களின் கதி என்னவாகும்? துர்க்கதியை அடைகின்றனர். ஓ இறை தந்தையே என்று மனிதர்கள் கூப்பிடுகின்றனர். இறை தந்தை கேட்கிறாரா என்ன? ஓ விடுவிப்பவரே வாருங்கள் என்று கூறுகின்றனர். அங்கிருந்தபடியே விடுவிப்பாரா என்ன? ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கயுகத்தில் தான் தந்தை வருகிறார். யாருக்குள் வருகிறாரோ அவரையே புறக்கணித்து விட்டால் அதை என்னவென்று சொல்வது? மாயா அந்த அளவு பலசாலியாக உள்ளது, அது நம்பர் ஒன் ஒரு பைசாவுக்கும் மதிப்பற்றவராக ஆக்கிவிடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட ஒரு சில சென்டர்களில் இருக்கின்றனர். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனும் தந்தை கூறுகிறார். பாபாவால் சொல்லப்பட்ட ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் பண்டிதர்கள் போல செய்கின்றனர். பண்டிதரின் கதையை பாபா கூறுவது போல் இந்த சமயத்தில் நீங்கள் தந்தையின் நினைவின் மூலம் விஷக்கடலை கடந்து சென்று பார்க்கடலுக்கு செல்கிறீர்கள் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் அளவற்ற கதைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றனர். ராம நாமம் சொல்வதன் மூலம் கரை சேர்ந்து விடுது என்று பண்டிதர் பிறருக்கு சொல்லி கொண்டிருந்தாராம். ஆனால் அவர்தானே மூழ்கிவிட்டார், அவர் தானே மூழ்கிவிட்டார். தாமே விகாரங்கள் சென்றபடி இருப்பது, ஆனால் பிறருக்கு நிர்வகாரி ஆக வேண்டும் என்று சொல்வது, இவர்களின் அறிவுரையின் தாக்கம் எப்படி ஏற்படும்? பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பண்டிதர் சொல்கிறாங்க ராம ராமன் சொன்னால் நீங்கள் அந்த கரைக்கு போயிடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த பண்டிதரை விகாரங்களில் மூழ்கிவிட்டால் மற்றவங்களை சொல்லும் அறிவுரை எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கூட அங்கே சொல்லித்தருபவர்களை விட கேட்பவர்கள் வேகமாக சென்று விடுகின்றனர்.
யார் பலருக்கு சேவை செய்கின்றனரோ அவர் அனைவருக்கும் பிடித்தவரார் ஆகிறார். பண்டிதர் பொய்யானவர் என்று தெரிந்துவிட்டால் அவர் மீது யார் அன்பு செலுத்துவார்கள்? பிறகு நடைமுறையில் யார் நினைவு செய்கின்றனரோ அவர் மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறது. நல்ல நல்ல மகாரதிகளே கூட மாய விழுங்கி விடுகிறது. பாபா புரிய வைக்கிறார், இன்னும் கர்மாதித்த நிலை, கர்மங்களை வென்ற நிலை உருவாகவில்லை. சண்டைக்கு ஏற்பாடுகள் ஆகும் வரை அது நடக்காது. ஒருபுறம் சண்டைக்கு ஏற்பாடுகள் நடக்கும், மறுபுறம் கர்மாதித்த நிலை உண்டாகும். ஒன்றுக்கொண்டு முழுமையான தொடர்பு உள்ளது. பிறகு சண்டை முடிந்துவிடும், மாற்றமாகிவிடுவீர்கள். முதலில் உத்திரமாலை உருவாகிறது. இந்த விஷயங்களை வேறு யாருக்கும் தெரியாது. இந்த உலகம் மாற வேண்டும் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். உலகம் என்று 40,000 வருடங்கள் இருக்கும் என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். விநாசம் முன்னால் நின்றிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கொஞ்ச பேர் இருக்கிறீர்கள், அவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். நீங்கள் சொல்வதை யார் ஏற்பார்கள்? நீங்கள் வளர்ச்சியடைவீர்கள். பிறகு உங்கள் யோக பலத்தால் பலர் ஈர்க்கப்பட்டு வருவார்கள். உங்களிடமிருந்து எந்த அளவு துரு நீங்குமோ அந்த அளவு சக்தி நிறைந்தபடி இருக்கும். பாபா அனைத்தும் அறிந்தவர் என்பதல்ல, அனைவரின் மனநிலையும் அறிவார். தந்தை குழந்தைகளின் நிலையை அறிய மாட்டாரா என்ன? அனைத்தும் தெரிந்திருக்கும். இப்போதே கர்மாயத்த நிலை ஏற்பட முடியாது. மிக மோசமான தவறுகள் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. மகாரதிகளிலும் ஏற்படும் பேச்சுவார்த்தை நடத்தி முதல் அனைத்து பிரபலமாகிவிடும். இன்னும் தெய்வீக நடத்தை உடையவர்களாக வேண்டும். தேவதைகள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் அல்லவா? இப்போது நீங்கள் இப்படி ஆக வேண்டும். ஆனால் மாயை யாரையும் விட்டு வைப்பதில்லை, தொட்டால் சுருங்கியாக ஆக்கிவிடும். 5 விகாரங்கள் உள்ளன அல்லவா? தேக அபிமானம் வருவதால் மேலிருந்து ஒரேடியாக விழுகின்றனர். விழுந்ததும் உடன் இறந்து விடுகின்றனர். இன்றைய நாட்களில் தன்னை மாய்த்து கொள்ள எப்படியெல்லாம் உபாயம் செய்கின்றனர். 20 மாடிகளிலிருந்து விழுந்து ஒரேடியாக மடிந்து போய்விடுகின்றனர். ஆஸ்பத்திரியிலேயே படுத்து கிடந்து துக்கத்தை அனுபவிக்கும்படியும் ஆகக்கூடாது. பிறகு சில தன் மீது நெருப்பை பற்ற வைத்து கொண்டு விடுகின்றனர். யாராவது காப்பாற்றிவிட்டால் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கின்றனர். இருந்து போய்விட்டால் ஆத்மா ஓடிப்போய்விடும். ஆகையால் தற்கொலை செய்து கொள்கின்றனர். தற்கொலை செய்து கொண்டால் துக்கத்திலிருந்து விடுபடலாம் என்று புரிந்து கொள்கின்றனர். ஆவேசம் வந்தால் அவ்வளவுதான். பலரும் ஆஸ்பத்திரியில் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கின்றனர். இவர் துக்கத்திலிருந்து விடுபட முடியாது, இதைவிட மாத்திரை கொடுத்தால் இவர் முடிந்து விடுவார் என்று டாக்டர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் இப்படி மாத்திரை கொடுத்து அழிப்பது மகா பாவம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். இந்த வேதனையை அனுபவிப்பதை விட சரீரம் விட்டுவிடலாம் என்று ஆத்மா தானே சொல்கிறது. இப்போது சரீரத்தை எப்படி விடுவது? இது அளவில்லா துக்கம் நிறைந்த உலகம். அங்கே எல்லையில்லா சுகம் இருக்கும். இங்கே முக்தி தாமத்தில், அதாவது சொர்க்கத்தில், சத்தியுகத்தில் எல்லையில்லா சுகம் இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். நாம் இப்போது திரும்பிச் செல்கிறோம். துக்கதாமத்திலிருந்து சுகதாமம் செல்கிறோம் என்னும்போது அதனை நினைவு செய்ய வேண்டும். தந்தையும் சங்கம யுகத்தில் வருகிறார். அப்போது உலக மாற்றம் ஏற்படுகிறது. நான் குழந்தைகளாய் உங்களை துக்கங்களிலிருந்து விடுவித்து புதிய பாவன உலகத்திற்கு அழைத்துச் செல்ல வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். தூய்மையான உலகத்தில் கொஞ்ச பேர் இருப்பார்கள். இங்கே நிறைய பேர் இருக்கின்றனர், தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளனர். ஆகையால் பதித பாவனா என்று அழைக்கினர். எங்களை இந்த சிச்சி உலகத்திலிருந்து வீட்டிற்கு அடுத்துச் செல்லுங்கள் என்று நாம் மகா காலனை அழைக்கிறோம் என்று புரிந்து கொள்வதில்லை. கண்டிப்பாக பாபா வருவார், அனைவரும் இறப்பார்கள். அப்போது அமைதி ஏற்படும் அல்லவா? அமைதி அமைதி என்றபடி இருக்கின்றனர். அமைதி சாதிதாமத்தில் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும்? அதுவும் இவ்வளவு அளவற்ற மனிதர்கள் இருக்கும்போது. சத்தியுகத்தில் சுகம் அமைதி இருந்தது. இப்போது கலியுகத்தில் பல தர்மங்கள் இருக்கின்றன. அவை முடியும் போது, ஒரு தர்மத்தின் சாபடை ஆகும் போது சுகம் அமைதி ஏற்படும். ஐயோ என்ற அலறலுக்கு பிறகு வெற்றி கோஷம் எழும். மரணத்தின் வியாபாரம் எவ்வளவு சூடு பிடிக்கப் போகிறது என்று போக போக பாருங்கள். எப்படி இறப்பார்கள்? அணுகுண்டுகள் மூலம் கூட தீப்பற்றும். போக போக பார்க்கும்போது பலரும் சொல்வார்கள், விநாசம் ஏற்படாதான் போகிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். விநாசம் ஏற்படத்தான் போகிறது. ஒரு தர்மத்தின் சாபனை இந்த தந்தை செய்விக்கிறார். ராஜயோகம் கூட கற்றுத்தருகிறார். மற்ற அனைத்து பல தர்மங்களும் முடிந்துவிடும். கீதையில் கொஞ்சம் கூட எடுத்து கூறவில்லை. பிறகு கீதையை படிப்பதன் முடிவு என்ன? பிரளயமாகிவிட்டது என்று காட்டுகின்றனர். வெள்ளம் ஏற்படலாம், ஆனால் முழு உலகம் அவ்வாறு ஆகாது. பாரதமோ அழிவற்ற தூய்மையான கண்டம். அதில் கூட அபு அனத்தையும் விட தூய்மையான தீர்த்த ஸ்தானமாகும். அங்கே தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். தில்வாடா கோவில் எப்படி நல்ல நினைவிடமாக உள்ளது.
எவ்வளவு அர்த்தம் நிறைந்ததாக உள்ளது. ஆனால் அதனை யார் கட்டினார்களோ அவர்களுக்கு இது தெரியாது. ஆனாலும் நல்ல புத்திசாலிகளாக இருந்தனர் அல்லவா? துவாபர யுகத்தில் கண்டிப்பாக நல்ல புத்திசாலிகளாக இருப்பார்கள். கலியுகத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். அனைத்து கோவில்களை விட இது உயர்வானது. இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் சைத்தன்யமானவர்கள். அது நம்முடைய ஜடமான நினைவு சின்னம் தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்திற்கு இந்த கோவில்கள் முதலாக இன்னும் உருவாகி கொண்டிருக்கும். பிறகு உடைக்க வேண்டிய நேரம் வரும். அனைத்து கோவில்கள் முதலாளவை உடைந்து போய்விடும். மொத்தமாக மரணம் ஏற்படும். மிகப்பெரிய மகாபாரத சண்டை பாடப்பட்டு உள்ளது அல்லவா? அதில் அனைவரும் முடிந்து போய் விடுவார்கள். தந்தை சங்கம யுகத்தில் தான் வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். தந்தைக்கு ரதம் தேவைப்படுகிறது அல்லவா? ஆத்மா சரீரத்தில் வரும்போது அசைவு ஏற்படுகிறது. ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியேறும்போது சரீரம் ஜடமாகிவிடுகிறது. ஆக இப்போது நீங்கள் வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் லட்சுமி நாராயணனாக வேண்டும். எனவே அதற்கேற்ற குணமும் தேவையல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விளையாட்டையும் அறிவீர்கள். இந்த விளையாட்டு எவ்வளவு அதிசயமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டின் ரகசியத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறார். தந்தை ஞான நிறைந்தவர், விதேரூபமாக இருப்பவர் அல்லவா? தந்தை தான் வந்து முழு விருட்சத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். இதில் என்ன என்ன நடக்கிறது? நீங்கள் இதில் எத்தனை பாகங்கள் நடித்தீர்கள் முதலாவின ஞானம் கொடுக்கிறார். அரைக்கல்பம் காலம் தெய்வீக ராஜ்யம், அரைக்கல்பம் அசுர ராஜ்யம். நல்ல நல்ல குழந்தைகளின் புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது. தந்தை தனக்கு சமமாக ஆசிரியராக ஆக்குகிறார். ஆசிரியர்களும் வரிசை கிரமமாக ஆகின்றனர். சிலர் ஆசிரியராகி பிறகு கெட்டுப்போகின்றனர். பலருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு தான் இல்லாமல் போய்விடுகின்றனர். சிறிய சிறிய குழந்தைகளுக்குள் விதவிதமான சமஸ்காரங்கள் இருக்கின்றன. சில ஆசிரியர்கள் வந்து பலருக்கு விஷயத்தை சொல்லிட்டு அவங்க காணாமல் போயிடுறாங்க. இங்கே கூட ஞானத்தை சரியான முறையில் எடுக்காதவர்கள், நடத்தியை திருத்தி கொள்ளாதவர்கள் பலருக்கு துக்கம் கொடுக்க நிமித்தமாக ஆகிவிடுகின்றனர். அதாவது ஞானத்தை வந்து சரியாக எடுக்காதவங்க பலருக்கு துக்கத்தை கொடுத்தவர்கள் வந்து நடத்தியை திருத்தி கொள்ளாதவர்கள் பலருக்கு துக்கத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்து விடுறாங்க என்று தந்தை புரிய வைக்கிறார். இதுவும் கூட சாஸ்திரங்களில் காட்டியுள்ளனர். அசுரர்கள் மறைந்து அமர்ந்திருந்தனர். பிறகு வெளியே சென்று துரோகிகளாகி எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தனர். சாஸ்திரங்களோட சொல்கிறாங்க, அசுரர்கள் வந்து மறைந்து அமர்ந்திருந்து வெளியே சென்று துரோகியாகி கஷ்டத்தை கொடுக்குறாங்க. இவை அனைத்தும் நடக்கவே செய்கிறது. உயர்ந்திலும் உயர்ந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் எனும்போது எவ்வளவு பேர் தடை ரூபங்களாக ஆகிவிடுகின்றனர். நீங்கள் சுகம் சாந்தியின் ஸ்தம்பமாக உள்ளீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் மிகவும் ராயலாக இருக்கிறீர்கள். உங்களைப் போல ராயலாக இந்த சமயம் வேறு யாரும் இல்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் எனும்போது எவ்வளவு இனிமையானவராக நடக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இல்லாவிட்டால் அது இறுதி காலத்து நினைவுக்கு வரும். பிறகு தண்டனைகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இப்போது வீடு திரும்ப வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். சூட்சும வதனத்தில் குழந்தைகளுக்கு பிரம்மாவின் காட்சி தெரியும். ஆகையால் நீங்களும் கூட சூட்சும வதனவாசியாக ஆகுங்கள். அசைவுகளின் பயிற்சி செய்ய வேண்டும். மூவி பயிற்சி, அசைவுகளின் பயிற்சி செய்ய வேண்டும். மிகவும் குறைவாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். இப்படி முயற்சி செய்து செய்து நீங்கள் சாந்தி ஸ்தம்பமாக ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் தந்தை ஆவார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். பக்தி மார்க்கம் பேசும் மார்க்கமாகும். இப்போது நீங்கள் அமைதியாளர்களும் ஆக வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லை குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் வணக்கம். தாரணைக்கான முக்கிய சாரம், மிகவும் ராயாலிட்டியுடன் இனிமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக ஆவதற்கு மிகவும் குறைவாக இனிமையாக பேச வேண்டும். அதாவது சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக ஆகுவதற்காக குறைவாக பேசணும், இனிமையாக பேச வேண்டும். அசைவுகளின் பயிற்சி செய்ய வேண்டும். அதிகம் பேசக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. தனது நடத்தை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். தொட்டால் சுருங்கி செடி போல ஆகக்கூடாது. யுத்தத்திற்கு முன்பாக கர்மங்களை வென்ற நிலை அடைய வேண்டும். விகாரமற்றவராகி பிறரையும் விகாரமற்றவராக ஆக்க வேண்டும். வரதானம் கர்மம் சம்பந்தம் இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய தந்தைக்கு சமமான கர்மாதித்த ஆகுக. குழந்தைகளாகி உங்களின் சேவை அனைவருக்கும் முக்தளிப்பதாகும்.
ஆக மற்றவர்களை விடுவித்துவிட்டு தன்னை பந்தனத்தில் மாட்டி வைக்கக்கூடாது. எப்போது எல்லைக்குட்பட்ட எனது எனது என்பதிலிருந்து விடுவிடுவீர்களோ அப்போது அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவம் செய்ய முடியும். எந்த குழந்தைகள் லௌலிக மற்றும் மௌலிக கர்மம் மற்றும் சம்பந்தமினரிடம் சுயநல உணர்ந்து விடுபட்டு இருப்பார்களோ அவர்கள்தான் பாப் சமான் கர்மாத்திய ஸ்திதியின் அனுபவம் செய்ய முடியும். ஆகவே சோதித்து பாருங்கள், எதுவரை கர்மங்களின் பந்தனத்திலிருந்து விடையவராக ஆகியிருக்கிறோமோ, வீணான சுபாவ சமஸ்கார சமசமாவதிலிருந்து விடுபட்டிருக்கோமோ, எப்போதாவது ஏதேனும் பழைய சமஸ்காரம் சுபாவம் தன் வசமாக ஆகாமல் இருக்கிறதா? ஸ்லோகன்: சமமாக மற்றும் சம்பூர்ணமாக ஆக வேண்டுமானால் அன்பின் கடலில் மூழ்கிவிடுங்கள்.